ஹாய் ஹலோ வேர்ஸ் வெல்கம் பேக் டு விஜி ஃபேமிலி. ஆக்சுவலாக வந்து இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே கிளாஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், ஸ்பெக்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த ஸ்பெக்ஸ்லேயே ஹோல்சேல் ஷாப்புக்கு போய் கம்மியான ப்ரைஸில் வாங்க போகிறோம், அந்த ஒரு விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் த்ராட் போயினால என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லிட்டாங்க, அதனால் நானே வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்க இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா, மதுரையில் நேதாஜி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகக்குள்ளே பாதிசூர் போயிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போயிருந்தோம், இங்கே தேனியிலேருந்து பைக்கிலே போயிட்டோம். ஸோ மேப் போட்டு அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக போயாச்சு. ஸோ தேனியிலேருந்து ஏன் இவ்வளோ தூரம் வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் அந்த ஹோல்சேல் ஷாப்பு. ஆக்சுவலாக தேனிக்கும் தேனி இல்லை, மற்ற எல்லா சில மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமேக்கும் இந்த இடத்துல இருந்து தான் அவங்க எல்லாமே ஆர்டர் எடுத்து இந்த இங்கேருந்து வந்து தான் ஸ்பெக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் சொல்லி செல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஆக்சுவலாக அவங்களுக்கு தீபியாவுக்கு தேனியில் செக் பண்ணி கேட்டோம், ஸ்பெக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி. எவ்வளோன்னு வரணும்னு பார்த்தீங்கன்னா 2000 சொன்னாங்க, ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் மட்டுமே, லென்ஸ் இல்லாமல். ஸோ உடனே நம்ம அங்கங்கன்னு விசாரித்த நண்பரோட ஒரு சப்போர்ட்டில் அந்த ஹோல்சேல் ஷாப்புக்கே போய் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம், அதனால் எதுனாலும் இங்கேயே வந்துடுவோம் டைரெக்டாக, எங்கே வேறு எங்கேயும் போகிறதில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2000 ரெண்டு கிளாஸ் வாங்கிட்டு போயிடலாம், அது நல்ல கிளாஸாக வாங்கிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஃப்ரேம் எடுத்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஃப்ரே இது உள்ள ஜஸ்ட் ஃப்ரேம் மட்டும் தான், ஒரு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 600. இவர் தான் அந்த ஷாப்போட ஓனர், ஒரு எப்படி ஒரு சூப்பர் கேரக்டர், ஜாலியாகவும் பேசுவாப்பில் நல்லா எதனால எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நல்லா நீட்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சூஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது அமௌண்ட் பார்த்திங்கன்னா 600, எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான். நமக்கு என்ன கலர் வேணுமோ என்ன ஃப்ரேம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்க, எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவே செட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் இதுவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி, அதாவது வீட்டில் யூஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒன்று, அதுக்கு அது செம்ம சூட் ஆச்சு. ஸோ அதனால் அது ஃப்ரேமோடையும் வாங்கிச்சு. அண்ட் தென் இந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வெளியே போகிறது மட்டும் ஒன்று வாங்குற மாதிரி ஒரு கொஞ்சம் நீட்டாக வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம்லெஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியே போகணும்னா மட்டும்தான், ஸோ அந்த மாதிரி வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஓகே பண்ணிட்டாங்க. இன்னொன்று செகண்ட் ஒன்றுக்கு வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது ஃப்ரேம் இல்லாமல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ரேம் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் வெளியே எங்கேயா போனால் யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றபடி இந்த ஃப்ரேமோடு இருக்கிறது வந்து எப்போயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எத்தனை கிளாஸ் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கணும், எவ்வளோ கிளாஸ் வேணாலும் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லென்ஸ் சூஸ் பண்ணுற டைம். ஸோ லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் லென்ஸ் இருக்குது, ஃபைபர் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த ஷாப் ஓனர் ரொம்பவே பெஸ்ட்டு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்க. எது யூஸ் பண்ணுவீங்க மஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நான் வந்து ரொம்ப இதுதான் யூஸ் பண்ணிக்கணும் இதில் போட்டுக்கோங்க, அப்போ வந்து இதை வந்து வேல்யூவாக போட்டுக்கோங்க. இது சாதாரண அந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்க, அந்த 450 அந்த ரேஞ்சில் போடுமா, 800க்கு இது போடுங்க. இது என்ன பண்ண வருது, இது எவ்வளோ வருது? இது 1200. லென்ஸ் மட்டும் 1200. குவாலிட்டி இருக்கு, இது என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. இது வந்து MRP எவ்வளோ தெரியல, 4800 அந்த ப்ரொடக்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து பெஸ்ட்டு, அதாவது வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த இந்த இதில் போடுறோம் உங்களுக்கு லென்ஸ் வந்து 430 ஸ்டார்ட் ஆகுது, அதான் நார்மல் ப்ரைஸ். 430, 800, அப்புறம் 1200 அந்த லெவலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எப்பயுமே யூஸ் பண்ணியிருக்கிற கிளாஸ் இது. ஸோ இதில் வந்து அந்த 1200 லென்ஸை போட்டு வச்சு நார்மல் லென்ஸ் போடல, ஏன்னா இது எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டோம். அவங்கள கேட்டாங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி லென்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஸோ எல்லாமே எல்லா அட்வான்டேஜுமே இருக்கிற மாதிரி ஒரு லென்ஸ் நாங்கள் வாங்கியாச்சு, அந்த லென்ஸ் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லென்ஸ் மட்டும் 1200 ப்ளஸ் ஃப்ரேம் ஒரு 600, 1800 ஒரு கிளாஸே வந்துருச்சு. இதே நம்ம வெளியே எங்கள் லோக்கல் ஷாப்பில் கேஸ் பண்ணியிருக்கணும்னா குறைஞ்சது இது ஒரு 5 to 6000 வரைக்கும் வந்திருக்கும், ஏன்னா அந்த லென்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியான லென்ஸு. இன்னொன்று நார்மலான இதில் பார்த்தீங்கன்னா நார்மலானது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த நார்மல் லென்ஸே போட சொல்லிட்டாங்க, அது வந்து ஜஸ்ட் 430 தான். ஸோ ஃப்ரேம் ஒரு 600, அது ஒரு 430, மொத்தமாக 1000 முடிஞ்சிருச்சு. ஏன் அந்த நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாஸ் மட்டும் இவ்வளோ அமௌண்ட்னா, அது வந்து ஃபுல் ஃபியூச்சரோட போட்டிருக்கோம், அதாவது நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணலாம், இல்லை வெளியே எங்கேயாவது போகிறனாலும் சரி, சன்லைட் எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி ஃபுல் ஃபியூச்சரில் இருக்கிற மாதிரி லென்ஸ் போட்டு வச்சு, அதனால தான் அந்த ப்ரைஸு. அதே லென்ஸ் வெளியே வாங்கினோம்னா 4000 சம்திங் வரும், இங்கே வந்து 1200 முடிச்சு வச்சு ஹோல்சேல் ஷாப்புங்கிறனால. இது வந்து எங்கேயாவது வெளியே போனோம்னா மட்டும். ஸோ இதில் வந்து நார்மல் லென்ஸ் தான் போட்டிருக்கோம், 420. ஸோ மொத்தமே இந்த கிளாஸ் 1000 தான் வந்துச்சு. ஸோ இதனால் நார்மலாகவே பண்ணியாச்சு, ஆனால் அவங்க கொடுக்குறப்ப சொல்லி தான் கொடுக்காங்க இது மட்டும் வெளியே மட்டும் யூஸ் பண்ணிங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், கீழே வந்தால் உடஞ்சிரும்னு சொல்லி கொடுத்துருவாங்க, சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ரேம் இல்லாதனால நார்மலாக தான் இருக்குது.
இந்த கிளாஸ் வந்து ஒரு பெரிய மண்ட வழியான வேலை. எப்பயுமே நம்ம கார் தூங்கி எந்திரிச்ச உடனே கிளாஸ் தான் தேடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைம்ல ஒரே ஒரு கிளாஸ் வச்சுட்டா நம்மளால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம எப்போயுமே ஸ்பேர் ஒன்று வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால தான் இப்போ நம்ம ரெண்டு சூஸ் பண்ணியிருக்கோம், வெளியே போகிறதுக்கு ஒன்று, வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. அது ஏதாவது ப்ராப்ளம்னால நம்ம அதையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன குழந்தைங்க இருக்கனால இப்போ நான் உங்களோட பழைய கிளாஸே விஜுனு தான் உடச்சிட்டோம், அந்த கிளாஸை கீழே தள்ளிவிட்டு உடஞ்சனால தான் இப்போ இவ்வளோ ப்ராப்ளமே போகும். ஸோ உடஞ்ச உடனே நாங்கள் லோக்கல் ஸ்டாப் ஷாப்பில் போய் கேட்டோம். அது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் மட்டுமே 1500 சொல்கிறாங்க. அது நார்மல் லென்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2000 சம்திங்கில் சொன்னாங்க, ஒரே ஒரு ஸ்பெக்ஸ் மாத்துறதுக்கு. ஸோ நாங்கள் யோசித்து பார்த்து கடைசியில் நம்ம எப்போ எடுக்கிற இடத்துக்கே போயிடலான்னு சொல்லிட்டு பைக்லேயே நாங்கள் போய்ட்டு தேனியிலேருந்து, நீங்கள் பஸ்ஸிலே போய்க்கலாம். போய் அங்கே போய் கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு இன்றைக்கியே இது ஆகாது. அதாவது வந்து நார்மலாக பண்ண கொடுத்த கிளாஸ் வந்து இன்றைக்கி ஒரு 1 hour ஆயிரும், நீங்கள் இருந்து வாங்கிக்கோங்க. அந்த 1200 போட்ட லென்ஸ் மட்டும் ஒரு 1 or 2 days ஆகும், இல்லை 1 day ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துட்டு போங்க, உங்கள் அட்ரஸில் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் கொரியரில் போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஓகே சொல்லி அட்ரஸில் கொடுத்துட்டு அந்த ஒரு கிளாஸ்க்கான வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கடைசியில் பார்த்தா ரெண்டுமே அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா க்ரௌட் இல்லை, ஆர்வம் கஸ்டமர்ஸ் வராதனால நமக்கு உடனே ரெண்டையுமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 1.5 hour ஆச்சு, ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour ரெடி ஆகிடுச்சு. உடனே கால் பண்ணாங்க. அந்த 1.5 hour என்ன பண்ணோம்னா நமக்கு யோசிக்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா மதுரை சிட்டிக்குள்ளே உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆக்சுவலாக அது பிளேஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த தெற்கு வாசல் பக்கத்துலேயே தான், ஒரு 300 meters தான் இருக்குது நீங்கள். ஸோ அந்த இடத்துல கூட ஆனால் பைக்கில் காரில் போனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு, பார்க்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பைக்கில் நாங்கள் போனனால ஸோ பைக் அந்த இடத்துல நிப்பாட்டு போயிட்டோம், ஏன்னா ஒரு சின்ன சந்துக்குள்ள தான் இருக்கும், உங்களுக்கு பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் பஸ்ஸில் போய்க்கிறது எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் நேராக வந்துட்டீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல்லாக கடை திரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு அந்த 1 hour 2 hour உங்களுக்கு பார்த்தா நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் பண்ணோம், மருமீனாட்சியம்மன் கோயில் அங்கே சுற்றிட்டு அந்த கடை தெருவுக்குள்ளே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அதிலேயே எங்களுக்கு டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து சாப்பிட்டு வெளியே எந்திரிக்கிறதுக்குள்ளே அவங்க ஃபோன் பண்ணாங்க, வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு மணி ஆயிடுச்சு, நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் போனோம், அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டோம். இந்த ரெண்டு கிளாஸ் சேர்த்து எனக்கு மொத்தம் எவ்வளோ வந்துச்சுன்னா 2800 சம்திங் தான் வந்துச்சு ரெண்டு சேர்த்தவும். இதுக்கும் அந்த ஃபுல் ஃபியூச்சர் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியும் கூட அந்த அமௌண்ட் தான் வருது. இப்போ இந்த ரெண்டு கிளாஸ் நான் எடுத்த மாதிரி வெளியே எடுத்தோம்னா குறைஞ்சி ஒரு 7 to 8000 வந்திருக்கும். ஆனால் அவர் சொன்னது உண்மை தான், அவர் அதே தான் சொன்னார், எனக்கு விசாரித்து பார்த்துட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்றுமே இல்லை, பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் நேதாஜி ரோட்டில் போனீங்கன்னா நேதாஜி ரோட்டில் சுசி ஆப்டிகல்ஸ்னு இருக்கும், ஓகேங்களா? நான் அந்த முடிஞ்சால் நான் லொக்கேஷன் கொடுக்க பார்க்குறேன், அப்படி இல்லைனா கீழே அட்ரெஸ் டீட்டெயிலாக கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நம்பரும் ஷாப்போட நம்பரும் நான் கீழே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நம்ம ஷாப் இருக்கிற இடம், அதாவது நேதாஜி ஸ்ட்ரீட்டு. கரெக்டாக அந்த நேதாஜி ஸ்ட்ரீட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா சைடில் பாருங்கள், ரோசன் மதுரை பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து போகும். இந்த சந்துக்குள்ளே தான் ஷாப்பு லொக்கேட் ஆகிருக்கு. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே இந்த மாதிரி அபிநயா ஆப்டிகல்ஸ் இருக்கும், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் போகும், சின்ன ஸ்டெப்ஸ் தான் போகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அந்த ஷாப். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட அந்த ஐ செக் பண்ண பாயிண்ட் மட்டும் எடுத்து போனாலே போதுமானது, அவங்களே உங்களுக்கு செக் பண்ணி எந்தெந்த லென்ஸ் எப்படி இருக்கும் கரெக்டாக சூட்டபுளாக கொண்டு வந்துருவாங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பர் ஷாப், நல்லா அவங்களும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சளவு நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஒரு ஸ்பேர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அதில் சின்ன குழந்தைகள் கூட ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் ஃப்ரேமை கூட வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அவங்க அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியரில் கூட போட்டு விட்ருவாங்க. கொரியர் சார்ஜஸ் அது எப்படின்னு தெரியல, கேட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். மறக்காமல் யாராவது இந்த ஷாப் போய் நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துக்கிற ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களே வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல்.